தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமின்றி பணியாற்றலாம். தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின் பீகார் அதிகாரிகள் குழு விளக்கம். வதந்தி பரப்பி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் பிளவு சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். 2024 மக்களவைத் தேர்தல் கொள்கை யுத்தம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு மக்கள் அன்போடு பழகுவதாக மாநிலமெங்கும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் கருத்து. வணிக நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிமாநில தொழிலாளர்கள் ஹாப்பி தமிழ்நாடு என முழக்கமிட்டு உற்சாகம். நாடு முழுவதும் தொடர் காய்ச்சல் இருமலுடன் கூடிய புதிய வகை வைரஸ் காய்ச்சல் பரவல். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தல். மானிய உரங்களை பெற சாதியை கேட்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஒன்றிய அரசின் புதிய நடைமுறைக்கு விவசாயிகள் மத்தியில் வலுக்கிறது எதிர்ப்பு. வரும் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் சனி பிரதோஷ வழிபாடு. நந்திக்கு திரவியங்கள், பழ வகைகளால் சிறப்பு அபிஷேகம், ஏராளமான ஒரு தரிசனம். நெல் கொள்முதல் நிலையம் போல தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும். ஒன்றிய மாநில அரசுகளுக்கு திண்டுக்கல் வியாபாரிகள் கோரிக்கை. நான்கு விதமான தர்மத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் தர்மபுரம் ஆதீனம் பாராட்டு. புதுச்சேரியில் நாய்கள் கண்காட்சியில் அணிவகுத்த 25 வகையான நாய்கள். கண்காட்சியில் அணிவகுத்த பூனைகளையும் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். சென்னை பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை கைதான கர்நாடக கொள்ளையர்களை போலீஸ் விசாரணை. 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு மேலும் 2 நாள் சிபிஐ காவல். சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட அறையில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.